அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் ஸ்ரீ பிளவ வருடம் 2021 ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும். ஆடி முதல் மார்கழி மாதம் வரை உள்ள காலம் தட்சிணாயன காலம் என்றும், தை முதல் ஆனி வரை உள்ள காலம் உத்தராயணம் என்றும் அழைக்கப்படுகின்றது. தட்சிணாயன காலம் என்றால் புண்ணிய காலமாகும். சூரியன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு எப்பொழுது வருகின்றாரோ அந்த நாள் ஆடி மாதத்தின் முதல் நாளாகும். இந்த ஆடி மாதம் சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த கடக ராசி என்பது சந்திரனின் ஆட்சி வீடாகும். சிவனின் அம்சமான சூரியன் சக்தியின் அம்சமான சந்திரனில் சஞ்சாரம் செய்கின்றார். இதனால் இந்த மாதத்தில் சந்திரனின் ஆளுமை கூடுகின்றது. அதனால் இந்த மாதம் சக்தியின் மாதமாக கருதப்படுகின்றது. அதன் காரணமாகத்தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த கூழ், வேப்பிலை, எலுமிச்சை வைத்து படையல் செய்து வருகின்றோம். இதற்கு அறிவியல் பூர்வமான காரணங்களும் உள்ளன. இந்த மாதத்தில் கோடைக்காலம் முடிந்து பருவமழை வருவதால் பூமி உஷ்ணமாக இருக்கும். அந்த நேரத்தில் மேலே சொன்னவனவற்றை அம்மனுக்கு படைத்து உண்டு வந்தால் உடல் நலம் பெறும், சீரான வெப்பநிலையை அடையும் என்பதே பொருள். மேலும் ஆடி மாதத்தில்தான் விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான தினங்களும் வருகின்றன. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி பதினெட்டு, ஆடி பூரம், ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி தபசு, ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு என பல சிறப்பு வழிபாட்டு தினங்களும் உள்ளன. இந்த பிளவ வருடம் 2021 ஆண்டின் ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்த்தால், ரிஷபத்தில் ராகு, மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும், கும்பத்தில் குரு பகவான் என இந்த ஆடி மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் இந்த ஆடி மாதம் கிரகங்களின் மாற்றத்தினை பார்த்தால், ஆடி 2 சுக்கிரன் சிம்ம ராசிக்கு பெயர்கின்றார், ஆடி 3 புதன் கடகராசிக்கு மாறுகின்றார், ஆடி 5 செவ்வாய் சிம்ம ராசிக்கு மாறுகின்றார், மறுபடியும் ஆடி 20 புதன் சிம்ம ராசிக்கு மாறுகின்றார், ஆடி 27 சுக்கிரன் கன்னி ராசிக்கு மாறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றன, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது ஜோதிட ரீதியான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சனி பகவானை ராசியதிபதியாகவும், உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 1 மற்றும் 2 பாதம் முடிய பிறந்த மகர ராசி அன்பர்களே, இந்த பிளவ வருடம் ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் 40% கிரகநிலைகள் சற்றே கெடுபிடியாகத்தான் இருக்கின்றது. என்றாலும் 7 சூரியன் 5 வரை செவ்வாய் கிரகம் நீச நிலையிலும், கேது மட்டும் ராசிக்கு பலமான யோக அமைப்போடு நின்றிருப்பது போன்றவைகளால் சிலவித கெடுபிடிகளை சந்தித்தாலும் காரிய வெற்றியை, முக்கியமான விஷயங்களில் மன நிம்மதியான பலிதங்களை அடைந்துவிட முடியும். இந்த ஆடி மாதம் தொடங்கி 6 தினத்துக்கு பிறகு புதனும் சுக்கிரனும் ராசிக்கு ஏகபோகமான சந்தோஷ திருப்பு முனைகளை அவர்களது பாதையில் நின்று ஏற்படுத்தி கொடுத்துவிட இருக்கிறார்கள். ஆக மொத்தம் குடும்ப சிரமம் அனைத்தும் விலகிவிடும். அனாவசிய செலவினங்களுக்கு வாய்ப்பில்லை. உத்தியோக விஷயங்கள் 70% ஏற்றம் பெறும். பணம், காசு, தொகை வரவுகள் சரளமாக இருக்கும். சுபகாரிய விஷயங்களை எப்பாடுபட்டாவது இந்த மாதம் முடிவுக்கு கொண்டு வந்து விடலாம். கடன் கண்ணி, வம்பு வழக்கு, போலீஸ் தொடர்பான அனைத்து சச்சரவுகளுக்கும் ஒழுங்கான முடிவும் தீர்வும் ஏற்பட்டுவிடும். அரசு உத்தியோக தேடுதலில் உள்ள உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. இல்லத்திற்கான பொன் பொருள் சேர்க்கைகள், வாகன திருப்திகள் ஏற்படும். விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை என்பதற்கு இணங்க, இந்த மாதம் குடும்பத்தில் அமைதி நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சண்டை, சச்சரவு மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்க இயலும். புரிந்துணர்வுடனும் அனுசரித்தும் நடந்து கொள்வதன் மூலம் கணவன் மனைவி உறவில் சுமூகமான நிலை இருக்கும். காதலில் வெற்றி பெற சுக்கிர பகவானை பூஜை செய்து வாருங்கள். நிதிநிலையை பொறுத்தவரையில், உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் வரவேற்கத்தக்க மாதமாக இருக்கும். சொத்துக்கள் விஷயத்தில்
இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் யாவும் இந்த மாதம் முடிவிற்கு வரும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த மாதம் நீங்கள் பொருளாதார முன்னேற்றத்தை காண்பீர்கள். நிதிநிலையில் ஏற்றம் உண்டாக லக்ஷ்மி பூஜை செய்து வாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு உங்கள் திறமைகளை பயன்படுத்தி நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள். அதன் மூலம் மேல் அதிகாரிகளின் பாராட்டையும் பெறுவீர்கள். படித்து முடித்து வேலை தேடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு மாத கடைசியில் சிறந்த வேலை கிடைக்கும். கிடைக்கும் வேலை உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கும். வேலையிடத்தில் சிறந்து விளங்க செவ்வாய் பகவானை பூஜை செய்து வாருங்கள். தொழில் செய்யும் மகர ராசி அன்பர்களுக்கு நீங்கள் தொழிலை விரிவாக்கம் செய்ய வேண்டி கடந்த காலங்களில் விண்ணப்பித்திருந்த கடன் தொகைகளை இந்த மாதம் பெறுவீர்கள். அதன் மூலம் புதிய தொழில் முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ள ஏதுவாக இருக்கும். தொழிலில் புதிய யுக்திகள் அல்லது தொழில்நுட்பங்களை நீங்கள் கையாளுவீர்கள். தொழில் குறித்த முடிவுகளை யாரிடமும் கலந்து ஆலோசிக்காமல் நீங்களே மேற்கொள்வது நல்லது. போட்டியாளர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும். மகர ராசி தொழில் வல்லுநர்கள் இந்த மாதம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் வெற்றிக்கான இயலும். உங்கள் தொழில் முன்னேற்றத்திற்கான யுக்திகளை கற்று நீங்கள் வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த மாதம் நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்துடன் இருப்பீர்கள். சிறந்த உணவு மற்றும் ஓய்வின் மூலம் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை சீராக தக்க வைத்துக் கொள்வீர்கள். தியானம் மற்றும் யோகா பயிற்சி மூலம் உங்கள் தேக ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய செவ்வாய் பகவானை பூஜை செய்து வாருங்கள். மகர ராசி மாணவர்கள் இந்த மாதம் கண்ணும் கருத்துமாக கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிக்க வேண்டியது அவசியம். அதன் மூலம் வெற்றி காணலாம். பெற்றோரின் ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக இருக்கும். மகர ராசி பெண்களுக்கு குடும்பத்திற்குள் புதிய அதிர்ஷ்ட சுபிட்சம் தொடரப்போகின்றது. விவசாயிகளுக்கு புதிய நிலபுலன் சேர்க்கை ஏற்படும். இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு யோகமான நாட்கள் என்ன என்று பார்த்தால், ஆங்கில தேதியில் ஜூலை 17, 18, 22, 23, 25, 27, 30 மற்றும் ஆகஸ்ட் 1, 4, 5, 7, 9, 13 மற்றும் 15 வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பிளவ வருடம் ஆடி மாதம் அனைத்தும் நன்மையாகவே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.